பொங்கல் பரிசு தொகுப்பில் செங்கரும்பு இடம்பெறும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள நிலையில் தங்களுக்கு உரிய விலை கொடுத்து அரசே நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த ஆண்டு கொரோனா பரவல் ஊரடங்கு மற்றும் மழை காரணமாக விளைச்சல் குறைவாக இருந்த போதிலும் பொங்கல் பண்டிகைக்கு ரேஷனில் வழங்க கரும்பு ஒன்றுக்கு 15 ரூபாய் கொடுத்து அரசே கொள்முதல் செய்ததால் விவசாயிகள் ஓரளவு நஷ்டத்திலிருந்து தப்ப முடிந்தது. இந்த ஆண்டும் கரும்பு அறுவடைக்க தயாராக உள்ள நிலையில் அரசு சார்பில் இன்னும் கொள்முதல் தொடங்கப்படவில்லை. இதனை பயன்படுத்திக் கொண்டு இடைத்தரகர்கள் குறைந்த விலைக்கு கரும்பை வாங்க விவசாயிகளுக்கு முன்பணம் கொடுத்து வருவதாகவும் கூறப்படுகிறது. எனவே அரசு உடனடியாக கொள்முதலை தொடங்க வேண்டும் என்றும் கரும்பு ஒன்றுக்கு 18 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை வழங்க வேண்டும் என்றும் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகாவை சேர்ந்த விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். கடந்த ஆண்டே போல இந்த ஆண்டும் எங்களுக்கு நல்ல கவர்மெண்டே தலையிட்டு கரும்பு நல்ல விலை கொடுத்து வாங்கினால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. குமார் 18லேருந்து 20 ரூபா வரைக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த கரும்பு வந்துங்க 10 மாதம் பலனுங்க. கிட்டத்தட்ட பச்சை புள்ள மாதிரி இந்த கரும்பு வளர்க்கணும். கிட்டத்தட்ட கடுமையான கொரோனாங்க, கடுமையான மழை வெள்ளம். இதுக்கு இடையிலங்க வந்து இந்த உரம்லாம் வந்து எக்கச்சக்கமான விலையேற்றங்க. ஆட்களினுடைய சம்பளமும் அதிகங்க. இவ்வளவும் மீறி இந்த கரும்பை நாங்கள் வந்து மிகவும் கஷ்டப்பட்டு இந்த கரும்பு வளர்த்து வச்சுருக்கோம். அரியலூர் மாவட்டம் தாப்பழு, கொலையானூர், உள்ளியக்குடி, ஆலம்பள்ளம் ஆகிய இடங்களில் 10,000 ஏக்கருக்கு மேல் செங்கரும்பு பயிரிடப்பட்டுள்ளது. இந்த பகுதி விவசாயிகளுக்கு கடந்த ஆண்டு ஒரு கரும்பிற்கு 12 ரூபாய் முதல் 15 ரூபாய் வரை கூட்டுறவுத்துறை மூலமாக கிடைத்துள்ளது. தற்போது வியாபாரிகள் குறைந்தபட்சம் 14 ரூபாய் வரை விலை பேசி வரக்கூடிய நிலையில் அதற்கு அதிகமாக அரசு விலை தரும் என்றும் எதிர்பார்ப்பில் விவசாயிகள் உள்ளனர். கரும்பு வந்து சொசைட்டி என்ன சொன்னாங்க, 8 அடி கேட்குறாங்க, 7 அடி கேட்குறாங்க. 7 அடி 6 அடி கொடுத்தா அந்த 5 அடி கரும்பு எங்கே கொண்டு போய் கொடுக்க முடியும்? கொள்ளையில் எல்லாம் இப்போ நம்ம விரலாக இருந்தாலும் ஒன்று ஒட்டு மொத்தமும் ஒரே சரியா இல்லை. 6 அடி இருக்குங்க, 7 அடி இருக்குங்க, 8 அடி இருக்குங்க, 5 அடி இருக்குங்க. ஒட்டு மொத்தமாக என்ன ரேட்டு சராசரியாக போட்டு கொடுக்கலாம். அது இல்லாத அவங்க என்னென்னா வந்து பார்க்குறவங்க 11 ரூபா பிஸ்கட் ரேட்டு 11 ரூபா தான். இருந்தால் கொடுக்குறதா கூட இல்லைன்னா போங்குறாங்க. அதுவும் கொடுத்துட்டு ஒரு 2 மாதம் 3 மாதம் கழிச்சு தான் பணமே அனுப்பிடுறாங்க. எலி குரங்கு தொல்லையிலிருந்து கஷ்டப்பட்டு கரும்பை காத்து வருவதாகவும் கூறுகின்றனர் இந்த பகுதி விவசாயிகள். குரங்குலாம் அநியாயம் பண்ணி வைக்குது. ராவும் பகலும் நாங்கள் காவை காத்துட்டு தான் இருக்கோம். லைட் வச்சுட்டு தகர வச்சுட்டு தட்டிகிட்டு இருக்கோம். எலி வந்து 10% காலியாகிக்கும். குரங்கு தான் அதிகமாக சேதப்படுத்துது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் பெரும்பாலான பகுதிகளில் கரும்பு விளைச்சல் அமோகமாக உள்ளது. இங்கு கரும்பை வெட்டி தோகை விரித்து விற்பனைக்கு தயார் செய்யக்கூடிய பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. அரசு உரிய விலையுடன் உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் இந்த பகுதி விவசாயிகளும் கோரிக்கை வைக்கின்றனர். நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்திகளுக்காக மயிலாடுதுறை செய்தியாளர் கிருஷ்ணகுமார், அரியலூர் செய்தியாளர் கலைவாணன், கிருஷ்ணகிரி செய்தியாளர் செல்வா.